சாய்ஸ் உங்களை அரன்படும் வரவேற்கிறது ஸோ லைவில் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லோரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் ஸோ லைவில் எல்லோரும் வந்துடட்டோம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவில் நைன்த் லெசன் நிதி பொருளியல் நிதி பொருளியல் இன்னைக்கு பார்க்க போகிற லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸில் லெசன் நம்பர் நைன் நிதி பொருளியல் ஸோ லைவில் எல்லோரும் வந்துடட்டோம் ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவில் பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்க வேண்டிய பாடம் ரெண்டு அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்று அவ்வளோதான் ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்பது பதினொன்று கரெக்டாக அஞ்சு லெசன் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் புக்லையும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லெசன் இந்த அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினோரு லெசனை ஒழுங்காக படித்தா எக்கனாமிக்ஸில் பட்டை களைப்படலாம் எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்னா இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்குறீங்க உள்ள கதை கதையாக இருக்குது சார் அதெல்லாம் புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரைஸ்டு அதாவது அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதை எப்படி புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரைஸ்டு ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் அண்டு புக்கிலையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது வந்து புக்கில் புக்கு வாங்குறவங்களுக்கு அது டைரெக்டாக நீங்கள் பார்ப்பீங்க இல்லை புக்கு வாங்கலைங்கிறவங்க அந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம் அந்த பிக்சரைஸ்டு வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப எளிமையாக இது உங்களுக்கு எந்த குழப்பமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பண்ணியிருக்கோம் அது வரும்போது உங்களுக்கு பாருங்கள் எப்படின்னு பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே நீங்கள் அதை கைக்குள்ளே வாங்கிக்கலாம் அந்த எக்கனாமிக்ஸ் பிக்சரைஸ்டு ஒரு விஷயத்தை ரைட் லைவ்க்குள்ளே போகலாம் ஓகே சரி டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் ஓகே ரெடி தானே ஓகே ரெடி ஸ்டார்ட் அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்புகளையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும் இது யாருடைய கூற்று நிறைய பேர் அந்த டிவி வச்சு வாங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கட்டாயமான முறையில் கட்டாயமாக வரேன் ரைட்டாங்க அந்த டிவி வச்சு வரேன் கண்டிப்பாக ரைட்டா ஓகே அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்புகளையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது ஆகும் இது யாருடைய கூற்று டால்டனா ஆடம் ஸ்மித்தா பாஸ்டபிலா இல்லை ரேனிஸ்டோனா ஆன்சர் பார்த்துருவோம் ஆடம் ஸ்மித் யார் ஆடம் ஸ்மித்து தான் அதோடைய ஆன்சர் ஏன்னா ஆக்சுவலாக அரசினுடைய வருவாய் மற்றும் செலவுகளுடைய இயல்புகளை ஒரு கொள்கைகளாக ஆராய்வதே கொள்கை மாதிரி ஆராயணும் அதுக்கு பேர் தான் நிதி நம்ம வீட்டில் எவ்வளோ நிதி இருக்குங்கிறது ஆராயினாதான் ஆடம் ஸ்மித் அதனால தான் அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே டால்டன்னு எடுத்துக்காங்கவேன் ஃபஸ்ட் லைனே வந்துடும் பொது நிதி என்னும் பாடம் அரசியலுக்கும் பொருளுக்கும் இடையே எல்லைக்கோடாக திகழ்கிறது டால்டன்னா என்னது நெய்யிக்கும் எல்லை கோடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் டால்டா இருக்குல்லங்க நெய்யிக்கும் டால்டாக்கும் எல்லைக்கோடா அந்த மாதிரி தான் பொது நிதி என்னும் பாடம் அரசியலுக்கும் எல்லை கோடுன்னு வந்தால் அவர் இவர் வந்து அரசின் வருவாய் மற்றும் செலவுகளை இயல்புகளை கொள்கைகளை ஆராயி அப்படின்னு சொல்கிறது தான் ஆடம் ஸ்மித்து ரைட்டு அடுத்த கொஸ்டின் அரசின் வருவாய் செலவு கடன்கள் மற்றும் நிதி நிர்வாகம் பற்றி விளக்குவது எது எந்த நிதி இல்லை நிதி பற்றாக்குறை அரசின் வருவாய் செலவு கடன்களை ரைட் ஆன்சர் பார்த்துருவோம் ரொம்ப ஈஸி தான் பொது நிதி பொது நிதி என்பது அரசின் வருவாய் செலவு கடன்கள் மற்றும் நிதி நிர்வாகம் பற்றி விளக்குகிறது பொதுநிதி தான் அதில் கொடுத்துருப்பாங்க பொதுநிதினா என்ன தனியார் நிதினா என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி எட்டில் கொடுத்துருப்பாங்க ரெண்டுக்கு டிஃப்ரென்சியேஷன் தனியார் நிதி அப்படிங்கிறது என்ன நிதினா என்ன அப்படிங்கிறது அழகாக கொடுத்துருப்பாங்க அதுதான் அது ரைட்டாக அரசுன்னு வந்துட்டாலே பொதுநிதி தனியார் சம்மந்தப்பட்டால் தனியார் நிதி ரைட்டு ஸோ அடுத்தது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நல்லா கவனமாக பாருங்கள் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான தான் பட் இருந்தாலும் டேட்டாஸ் ஒரு இடத்துல தப்பு விட்டுருப்போம் அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு தோராயமே ஆக வச்சா கூட அடிச்சிடலாம் இதை நீங்கள் வாட்ச் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் வாட்ச்சாக உங்களுக்கு புரியாது இது பேஜ் நம்பர் இரநூத்தி பன்னெண்டுலேருந்து எடுக்கப்பட்டது இந்த கொஸ்டின் பேஜ் நம்பர் சொல்கிறதுக்கான காரணம் நீங்கள் போய் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டாஸ் நம்ம பார்க்காம விட்டோம்னா அண்டர்லைன் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறது தான் ஓகே ஆன்சர் பார்த்துருவான் ஓகே ஆக்சுவலாக ஒன்று சரி வரும் ரெண்டு தவறு வரும் ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த கோடியாக இருக்கிறது பார்த்தீங்களா அதில் தப்பு விட்ருப்பாங்க இதெல்லாம் அக்யூரேட்டாக படிக்க முடியுமா சார்னால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் பட்டு இப்படி ஒரு டேட்டாஸ் இருக்குன்னா துறையாமல் எவ்வளோ கோடி என்னென்னு பார்த்துக்கிறது நல்ல தான் புக்கில் இருக்கிறதுனால டப்புன்னு கேட்டு விட்ருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஓவர் தான் பட் இருந்தாலும் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு அதில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே நான் ஷார்ட்கட்டே போட்டிருப்பேன் ரெண்டரை லட்சம் அப்படிங்கிறத நீங்கள் யாக வச்சுக்கணும் மேலே வந்து அங்கே டூ லேக் த்ரீ லேக் அப்படிங்கிறத யாவகம் வச்சுக்கணும் நெருங்கி அது நான் ஷார்ட்கட் வீடியோவில் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன் அதை பார்த்தா தெரியும் ரைட் அடுத்தது ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி எது ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாதது ஓகே பார்த்துருவோம் எளிமை விதி ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதி விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமை விதியாக தான் ஆடம் ஸ்மித்தோட பிக்கஸ்ட்டு ஒரு நல்ல கான்செப்டே புதியவங்களுக்கு எளிமை விதி கூறப்படாதது கூறப்படாத எளிமை விதி ஓகேவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லா விதியும் வரும் புதியவங்களுக்கு ஏன்னா அந்த போய் பா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன விதி இருக்கும் சமத்துவ விதி இருக்கும் உறுதி விதி இருக்கும் திறன் மற்றும் நெகிழ் விதி இருக்கும் எல்லாமே இருக்கும் எளிமை விதி மட்டும் அதில் இருக்காது அடுத்தது இவற்றுள் எது மறைமுக வரி நன்மையில் இல்லாதவை மறைமுக வரிக்கான நன்மைன்னு ஒன்று இருக்குங்க மறைமுக வரிக்கு நன்மை இருக்கும் தீமை இருக்கும் அந்த நன்மையில் இல்லாத எது அதாவது தீமை எதுன்னு கேட்குறாங்க மறைமுக வரிக்கு நன்மை என்னன்னு தெரிஞ்சிருந்தால் தீமை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் பறந்து காணப்படுதல் சமத்துவம் சிக்கனத்தன்மை நிச்சயத்தன்மை ஓகே அது என்னது நிச்சயத்தன்மை தான் ஏன்னா பறந்து காணப்படும் மறைமுக வரிங்கிறது இப்போ ஜிஎஸ்டி நம்ம இன்டைரக்ட் டேக்ஸ் தானே எல்லா பக்கமும் பறந்து காணப்படும் சமத்துவமாக எல்லாருமே கட்டுறோம் ஒரு சிக்கனத்தன்மை தான் அதில் வந்து இருக்குது ரைட்டாக ஆனால் நிச்சயத்தன்மை அப்படிங்கிறது தப்பு தீமைகளில் இருக்கிற ஒரு விஷயம் நிச்சயத்தன்மையற்று இருக்குது அப்படிங்கிறது ரைட்டா அடுத்த கொஸ்டின் இவற்றில் பொருந்தாதது எது நேர்முக வரியில் பொருந்தாதது ஒன்று தப்பாக இருக்குதில்ல எது தேய்விதமாக வரி எய்த்தலுக்கு வாய்ப்பு உள்ளது பணவீக்கத்தை குறைப்பதற்கு உதவுகிறது வரி செலுத்துவின் வருமானம் மற்றும் செல்வம் இடில் பொருந்தாது எது எங்கே சார் இந்த கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா போங்க நன்மை தீமைன்னு இருக்கும் அது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்காங்கன்னு சொல்லிப்பேன் அதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்குது ஆன்சர் பார்த்துருவோம் ஸோ தேய் வீதம் தான் நேர்முக வரிங்கிறது வளர் வீதம் அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நேர்முக வரிங்கிறது வளர் வீதம் ஏன்னா சொத்து வருமான வரிலாம் எல்லாமே வசூல் பண்ணுறனால அது வளர் வீதத்தெல்லாம் போகும் தவிர வீதத்தில் போகாது ரைட்டாங்க ஆனால் வரி எய்த்தலுக்கு வாய்ப்பு உள்ளதுன்னா இருக்குது ஆனால் பொருந்தாதது கேட்டிருக்காங்க தேய்வீதம் அப்படிங்கிறது வராது ரைட்டா நான் சொல்கிறது திரும்ப புரியுதா வரி நேர்முக வரிங்கிறது தேய் தேய்வீதம் வராது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் காணப்படும் பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக சரக்கு மற்றும் சேவை கொண்டு வரப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா பரமன்றது ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் இருபத்தி மூணு நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ஜிஎஸ்டி கொஸ்டின் ஜிஎஸ்டி கொஸ்டின்னு இதில் தான் ஒன்று தவறு இருக்கும் சரி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இதுலேயே ஜிஎஸ்டி உங்களுக்கு அழகாக முடிஞ்சிடும் நல்லா வாட்ச் பாருங்க ஓகே ஆன்சர் பார்த்துருவோம் ரெண்டு மட்டுமே தவறு ஏன்னா ஏப்ரல் கிடையாது மார்ச் இருபத்தொம்போது ஏன்னா ஜூலை ஒன்று எல்லாமே கரெக்டாக ஏப்ரல் கிடையாது மார்ச் இருபத்தொம்போது அது ஒன்னு மட்டும்தான் ரைட்டாங்க ரைட் ஓகே அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க இது ரொம்ப ஈஸியாகவே பொறுத்தரலாம் ஜிஎஸ்டிலேயே எப்படி எப்படி இது எது எதுன்னு சொல்லி அழகாக பிரித்து கொடுத்துருக்கேன் இது அழகாக நீங்கள் பொறுத்தரலாம் அடித்தள விளைவில்லாத ஒரு பல்முனை வரி மாநிலத்திற்கு நடைபெறும் விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படுவது அது மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது நல்லா வாட்ச் பார்த்து பொறுத்துங்க அப்படினா தான் உங்களுக்கு புரியும் ஓகே ஆன்சர் பார்த்துருவான் ஸோ ஆன்சர் பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ டூ ஒன் ஏன்னா உங்களுக்கு அடித்தள விளைவில்லாத ஒரு பல்முனை வரின்ன்றதுக்கிட்டால் வேட்டு தான் ரைட்டா மாநிலத்திற்கு உள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டால் அது சென்ட்ரல் ஜிஎஸ்டி மாநில அரசால் வசூலிக்கப்பட்டால் அது ஸ்டேட் ஜிஎஸ்டி ரெண்டு பேர் சேர்ந்து ஓரளவுக்கு வசூல்பட்டால் அது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வேட்டுங்கிறது லாஸ்ட்டு டி ஆப்ஷனுக்கு தான் வேட்டு ரைட்டா அடுத்து கடனுக்கென அரசு தனி ஒரு நிதியினை ஏற்படுத்தும் அதனை மூழ்கும் நிதி என்பர் இந்த முறை முதன் முதலில் இங்கிலாந்தை சேர்ந்த வால்போல் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சூப்பர் கொஸ்டின் இது நடத்தும் போது சொல்லியிருக்க மாட்டேன் பட் இது மூலமாக சொல்கிறான்ஜும் இந்த கொஸ்டின் எடுத்துருக்கு இதில் ஒரு விஷயம் கண்டிப்பாக தப்பு இருக்கும் இல்லை சரியும் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து சொன்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே ஆன்சர் பார்த்துருவோம் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டும் சரி ஏன்னா எப்படினாலும் நம்ம என்ன பண்ணோம் அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் படித்திருந்தால் தான் யாவும் இருக்கும் கடனுக்கென அரசு தனி ஒரு நிதினை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அதனை மூழ்கும் நிதி என்பர் ரைட்டா கடனுக்கென அரசு தனி ஒரு நிதினை ஏற்படுத்த அது மூழ்கும் நிதி தான் கண்டிப்பாக இதை முதல்ல இங்கிலாந்தை சேர்ந்த வால்போல் அப்படின்னா வால்போல் நம்ம கடனை கொடுத்துக்கிட்டே இருந்தால் மூழ்கி போக வேண்டியது அதனால் வால் வால்போல் என்பவரை அறிமுகப்படுத்தப்படுது ரெண்டுமே சரி தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தினை இந்திய அரசு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டில் தாக்கல் செய்தது பூஜ்ய வரவு செலவு திட்டத்தின் வேறு பெயர் நொண்டி வாத்து வரவு செலவு திட்டமாகும் இல்லை எது சரியது தப்பு எல்லாமே சரியா இருக்கிற மாதிரியே தெரியுதா இன்னும் படிக்கணுமா படிக்கலாமே ஒன்றுக்கு ரெண்டு முறை படிக்கலாம் மறக்காது நம்ம நினச்சா எப்படினாலும் படிக்கலாம் எதுவுமே நம்ம கையில் தான் இருக்குது ஓகே ஆன்சர் பார்த்துருவோம் ஒன்று சரி ரெண்டு தவறு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தவறு அப்படின்னா பூஜ்ஜிய வரவு செலவு திட்டம்னு ஒன்று வேறு நொண்டி வாத்து வரவு செலவு திட்டங்கிறது வேறு அது நொண்டி வாத்து வரவு செலவு திட்டங்கிறது நிதிக்கு வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிதி சம்மந்தப்பட்ட ஏதாவது வாக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கவேன் அப்போ அந்த வந்து ரொம்ப பெண்டிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு நொண்டி வாத்து அதாவது முடங்கி போய் கிடக்கும் நொண்டி வாத்துங்கிறாங்க அது வேறு பூஜ்ஜிய வரவு செலவு திட்டங்கிறது வேறு அதனால் அது வேறு இது வேறுங்கிறதுனால இது வந்து தவறு தான் ரைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் ஓகேவாங்க ரைட்டு ஸோ அடுத்தது பதினொன்று இவற்றுள் தவறானது செயல்திறன் வரவு செலவு திட்டம் செயல் திறன் வரவு செலவு திட்டம் இவற்றுள் தவறானது நல்ல வாட்ச் பாருங்க புரியும் கட்டாயம் அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு அமெரிக்காலேயா கொண்டு வந்தாங்க பாஸ்ட் அபின் கொண்டு வந்தார் பார்த்துருமா ஸோ பார்த்தீங்கன்னா மூன்று மட்டுமே தவறு தான் கொண்டு வந்தாங்க செயல்திறன் அவன் செயல் திறனில் பர்ஃபெக்டாக இருப்பான் அமெரிக்கா கொண்டு வந்தாங்க அது பாஸ்ட் அபின்னு வர மாட்டாது அதுக்கு யார் வருவாங்கன்னா சர் உப்பர் அப்படிங்கிற ஒரு பேஜ் நம்பர் டூ டூ சிக்ஸ் இரநூத்தி இருபத்தாறாம் பக்கம் இருக்குது போய் பார்த்துக்காங்க டூ டூ சிக்ஸில் இருக்குது சர் உப்பர் சர் உப்பர் முடிஞ்சுவச்சு அடுத்தது சரத்தின் படி இந்த விதியின்படி மத் மத்திய வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் மத்திய வரவு செலவு திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் வரவு செலவு திட்டம் இதில் கஷ்ட கட்டாயம் குரூப் ஃபோர் குரூப் டூல கேட்பாங்க எந்த செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எந்த விதி இதில் பார்த்தோன்னா அடிக்கணும் ஒன் ஒன் டூ தான் விதி என்னென்னா ஒன் ஒன் டூ ஒன் ஒன் டூ யோசிக்கவே கூடாது இது ரொம்ப முக்கியமான விதி ஒன் ஒன் டூ அடுத்தது இவற்றுள் தவறானவை இப்போ என்னென்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு நாலு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க வருவாய் பற்றாக்குறை வரவு செலவு திட்ட பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை முதன்மை பற்றாக்குறை நாலு ஃபார்முலா இதில் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்த கழித்து ஒரு விஷயத்த கழித்து ஒரு விஷயத்த கழித்து கொடுத்துருக்காங்க ஒரு விஷயத்தில் மட்டும் கூட்டி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் எதுனா தவறானவை எது இதில் எது தப்பாக இருக்கும் இந்த ஃபார்முலாவில் இதில் ஒன்று எப்போ தப்பாக இருக்கும் இதில் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது நினச்சா ஆன்சர் அடிச்சிடலாம் நான் வேணால் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டேன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டேன் நினச்சா ஒரு செகண்டில் எதையுமே வாசிக்காமல் ஆன்சர் அடிக்கலாம் வேணா அடிச்சு பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டினுக்கு நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு மார்க் கிடச்சுன்னா எனக்கு கீழே ஒரு தேங்க்ஸ் போடுங்க பதிமூணாவது கொஸ்டினுக்கு தேங்க்ஸ் சார் அப்படின்னு கூட போடலாம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அடித்தா இதில் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது சின்ன ஸ்ட்ராட்டஜி அதை மட்டும் பாருங்கள் வேறு எதுவுமே பார்க்காதீங்க ஆன்சர் கரெக்டு எதுவுமே வாசிக்க வேணாம் ஆ அப்படி பார்த்துருமா பார்த்திங்கன்னா சொன்னோன்னா தவறான எதுனா மொத்த செலவு ப்ளஸ் மொத்த வரவு நான் என்ன சொல்லிட்டேன் எந்த ஃபார்முலா இருந்தாலும் சரி மைனஸ் தப்பாக வரும் அதுக்கு இதை சொல்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் வச்சேன் மைனஸ் 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 தான் வரும் ரைட்டாக ப்ளஸ் வராது முடிஞ்சு வச்சா தேங்க்ஸ் போடுவீங்களா பதிமூணாவது கொஸ்டினுக்கு ரைட் அடுத்தது இவற்றுள் தவறானது இது எது தவறு அப்படின்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் சரத்து இரநூத்தி அடுத்து இரநூத்தி அறுபத்தி ஏழு அடுத்து இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த மூணு விதிகளில் ஒன்று தப்பாக இருக்குது அது எது இப்படிலாம் கேட்பாங்களா சார் நான் டெஃபினட்லி அக்யூரட்லி ஷுவர்லி அப்படிதாங்க காலேஜில் சொல்லுவோம் நாங்கள் டெஃபினட்லி ஷுவர்லி வெரி பெர்ஃபெக்ட்லி அப்படின்வோம் நாங்கள் ஒன்றும் நடத்த மாட்டோம் டூ சிக்ஸ்டி நைன் டூ சிக்ஸ்டி செவன் டூ செவன்ட்டி டூ செவன்ட்டி டூ இன்றைக்கி காலேஜில் வேறு பார்த்திங்கன்னா ஜூம் ஆப்பில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஜூம் ஆப்பில் பசங்களுக்கெல்லாம் சிலபஸ் படி ஆப்பில் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருந்தால் அவங்க இப்போ அந்த லிங்க்கை வந்து என்ன வேணால் பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு ஒன்றா கொடுத்து விட்டேன் லிங்க்கை அவங்க ஏன் கிட்டே பேச பண்ணுறாங்க அவங்களா பேசிக்கிறாங்க என்னம்மா நல்லா இருக்கியா என்ன வெயிட் போட்ட ஓலம் இருக்குது அப்படின்னு அவங்களாம் பேசிக்கிறாங்க அப்போ தான் நினச்சேன் இவரு அதை அதை அந்த காலந்தை வாத்தியாருங்கிறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் மாறிப்போச்சு என்னை பார்த்து என்ன சார் இந்த பக்கம் என்னவா அப்படின்னு கேட்குறியா என்னடா க்ளாஸ் எடுக்க வந்து உக்காந்துருக்கேன் ஓகே மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு இந்த இந்தது விதியில் பார்த்தீங்கன்னா எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்புன்னு வரும் ஏன்னா டூ சிக்ஸ்டி செவன் கிடையாது டூ சிக்ஸ்டி எயிட்டு வரும் மேலே இரநூத்தி அறுபத்தொம்போது வருங்க கீழே இரநூத்தி அறுபத்தி எட்டு வரும் அடுத்து இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கரெக்டாக ரைட்டாக உங்களுக்கு செவனே வராது இந்த செவன் நம்பரே வராது எயிட்டு தான் வரும் ஓகேவாங்க ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் பொறுத்து பொறுத்துக்க மூன்றாவது ஐந்தாவது ஒன்பதாவது பத்தாவது நிதிக்குழு தலைவர்கள் இதுக்கு ஷார்ட்கட் நான் நடத்துறேன்னு என்னென்னு தெரில யூடியூப்பில் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் வேணா தனியாக ஷார்ட் கட் போட்டு விட்றேன் இது சந்தான காமெடி இந்த சந்தான காமெடி தெரிஞ்சால் அந்த ஷார்ட்கட் அடிச்சிடலாம் எனக்கு இந்த இந்த மாதிரி நான் ஷார்ட்கட் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பந்த் அடிக்கிறது அது இதுன்னு இதை நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம் அவரோட ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நேராக ஆன்சர் பிடிச்சிருக்கலாம் ஆன்சர் பார்த்துருவோம் பத்துக்கு பந்துங்க பத்து பேர் சேர்ந்தால் பந்த் அடிக்கலாம் அதான் ஃபஸ்ட்டு குழுவே அதுதான் ரைட்டாக மூன்றாவதுன்னு வரும்போது சந்தானம் ரைட்டாக சந்தா சந்தா கட்டுறது ஒவ்வொரு மூணு பேர் சேர்ந்து சந்தா கட்டுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இந்த ஷார்ட்கட் வேணால் நான் கொடுக்குறேன் பத்துக்கு பந்து அது மட்டும் பிடிச்சிருந்தாலும் என்ன ஆன்சர் பிடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்பதுக்கு வந்து ஷால் வரும் ஷால்வே அப்படிங்கிறது வரும் ஷால் அது ஏன் ஷாலுனா ஷார்ட்கட் சொல்ல முடியாது அது மைண்டில் நீங்கள் வேணால் மைண்டில் நீங்களே வச்சுக்காங்க அஞ்சுக்கு வந்து தியாகி மகா தியாகி அப்படின்னு வரும் ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் இல்லை அடுத்து நிதிக்குழுவோட இயர்ஸ் என்ன இப்படிலாம் கேட்டால் இப்படி நீங்கள் அப்படி தானே கேட்பாங்க நிறையா பேர் எனக்கெல்லாம் எனக்கு நினைச்சேன்னு சிரிப்பாக வரும் எக்ஸாம் ஆளில் போய் கொஸ்டின் பேப்பரில் படிச்சிக்கிட்டு இருப்போம் அங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் வரும் அங்கே தான் போய் படிக்கிறதே அதாவது ஒரு கொஸ்டின் பெரிய சென்டென்ஸ் பெறறப்போ கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு நம்ம ஆளுக ஓ இப்படியெல்லாம் புத்தகத்தில் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டே நம்ம வரல சரி படிப்போம்ட்டு அங்கே உட்காந்து படிப்பாங்க மெய் மறந்து டிஎன்பிசிக்கு படிக்கிற மாதிரி அங்கேயும் உக்காந்து படிச்சுட்டு இருக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு ஈர்க்கு ஏதாவது குழு இருக்குமே சார் ஆமாம் அந்த நம்பர் படி இயரை போட்டால் குழு கிடச்சிடும் அவ்வளோதான் முடிஞ்சு நம்பர் படி குழு போட்டாலே கிடச்சிரும் ஓரளவுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்க இல்லை அந்த நம்பருக்கு எப்படினாலும் ஏழு அந்த ஒம்பது பதினொன்று பதினாலு அப்படி தானே வருது அது கரெக்டாக அங்கிட்டு வருஷம் வேலை முடிஞ்சி இதெல்லாம் குழு சொல்லித்தரக்கூடாது பட்டு பரவாயில்ல ரைட் முடிஞ்சுங்க அப்படின்னா என்னது பதினான்குன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட்டு வைக்கிறேன்னா இல்லை உங்களுக்கு குழு கொடுத்து அடுக்கி வைக்கிறேன்னு தெரில பட் பரவாயில்ல நல்ல மதிப்பண்ணிடுங்க அவ்வளோதான் சந்தோஷமாக போங்க லாஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கிற வருவாய் திட்ட ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கிற வருவாய் திட்டமிடப்பட்டுள்ளது செலவை விட குறைவாக இருந்தால் அது ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இவ்வளோ வருவாய் வரணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ஒயின் ஷாப்பில் வர்ற மாதிரிக்க அது செலவோட குறைவாக இருந்தால் அது என்னது பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்ன குறை பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை பற்றாக்குறை உங்களுக்கு பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் அடுத்தது பதினெட்டு வரவு செலவு திட்டம் தயாரிக்கும் வழிமுறைகள் அதாவது ஒரு படம் இருக்குங்க பேஜ் நம்பர் டூ டூ எயிட்டில் இரநூத்தி இருபத்தெட்டாம் பக்கம் ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வரவு செலவு திட்டம் தயாரிங்கலியும் இல்லை அமைச்சகம்னா வரவு செலவு திட்டம் மதிப்பீட்டு தயார் செய்யும் இது எது ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் ஒரு தேர்டு வரும் அதை கரெக்டாக சொல்லணும் இது நல்ல வாட்ச் பார்த்தாலும் தெரியும் நல்லா டைம் கொடுக்குறேன் எடுத்துக்காங்க ரெண்டு நிமிஷம் கூட எடுத்துக்காங்க பட் கரெக்டாக மட்டும் அடிச்சிடணும் அதுதான் மேட்ரு இப்படி கொஸ்டின் சூப்பராக இருக்கா இன்றைக்கி டூ டூ எயிட்டில் ஒரு பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் அதை அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருப்போம் அது ரொம்ப முக்கியங்க வரவு செலுத்துகிட்ட வரைக்கும் வழிமுறையில் தெரிஞ்சிருக்கணுங்க ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அஞ்சாவதுக்கு அஞ்சாவது தாங்க வரும் ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தாங்க வரும் நிதியமைச்சகம் தான் வரவு செலுத்துகிட்ட தயார் செய்யும் ஃபஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு தான் அஞ்சுக்கு அஞ்சு தான் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பல்வேறு துறை வருமானத்துக்கு அந்த நிதியமைச்சத்துக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் வரவு செலுத்திட்டு தயாராகும் அப்புறம் மந்திரி சபைக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க நிதியமைச்சர் தாக்கல் செய்வார் எங்கே தாக்கல் செய்வார் பாராளுமன்றத்தில் அது ஒரு மாதிரி வரணும் ரைட் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் பேஜ் நம்பர் டூ டூ எயிட்டில் போய் பார்த்துக்காங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்தொம்பது அரசியலமைப்பு ஏலாது அட்டவணிகள் மூன்று பட்டியல் உள்ளன மத்திய பட்டியல் நூறு மாநிலப்பட்டியல் ஐம்பத்திரெண்டு இணைப்பட்டியல் ஒன்றிய பட்டியல்னு சொல்லலாம் அறுபத்தொன்று இதில் எது சரி எது தவறு இதெல்லாம் நம்ம கான்சியஸ்லேயும் படிச்சிருப்போம் பட் இருந்தாலும் சின்ன குழு தான் எனக்கு தெரிஞ்சு அனைத்தும் சரி வாய்ப்பு இல்லை ஆப்ஷன் கொடுக்கல அப்படி ஏதாவது மாற்றி விட்டுருப்பேன் பாருங்கள் ரைட் பார்த்துருவோம் ம் ஒன்று ரெண்டும் சரி ஏன்னா மூணு நாள் ஏன் சரினா அறுபத்தொன்று மேலே வரணும் ஐம்பத்ரெண்டு கீழே வரணும் அவ்வளோதான் அதனால தான் ஒன்றும் ரெண்டும் சரி அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபது இந்திய அரசியலமைப்பு சரத்து இரநூத்தி எண்பத்தி மூணு படி நிதிக்குழு பகுதி சட்டப்பூர்வ அமைப்பாகும் நிதிக்குழு இருக்குல்ல நிதிக்குழு படி அண்டு மத்திய மாநிலங்களுக்கு நிதி உறவை வரவேற்பு அமைக்கப்பட்டது நிதிக்குழு ஐந்தாண்டுகள் ஒருமை அமைக்கப்படுகிறது இதில் எது சரி எது தவறு முடிஞ்சு லாஸ்ட் கொஸ்டின் இன்றைக்கி தெரிஞ்சு இருபதுக்கு பதினஞ்சுக்கு மேலே அடிக்கிறதுக்கு நிறையா பேருக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் இன்றைக்கி கொஸ்டின் ஈஸி தாங்க இந்த கொஸ்டின் மூலமாக நீங்கள் நிறையா விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க எனக்கு தெரிஞ்சு ஓகே 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 சரி பார்ப்போம் ஓகே ஆக்சுவலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தான் சரி இரநூத்தி எண்பது தான் விதி நிதிக்குழுப்படி வரணும் இரநூத்தி எண்பது தான் வரணும் ஓகேவாங்க ஸோ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இந்த இப்போ குரூப் ஃபோர் வந்து வர செப்டம்பர் அக்டோ அக்டோபர் மாதம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் வர குரூப் ஃபோர் அக்டோபர் மாதம் நடக்குதுப்பா அக்டோபரில் நடந்தால் நீங்கள் எவ்வளோ மார்க்கு கட் நான் எவ்வளோ மார்க் அடிச்சே ஆமே சார் அப்படின்னு உங்களுடைய மிகப்பெரிய எய்மை நான் வச்சுருக்கேன் சார் குரூப் ஃபோர் வந்தால் இரநூறுக்கு இவ்வளோ அடிப்பேன் தமிழ் இருந்து நூறு இருக்குது ஜிகே நூறு இருக்குது இப்படி இருந்தால் நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன் சார் அப்படிங்கிற உங்கள் மதிப்புண்ண கீழே கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணிவிட்டு போங்க உங்களுடைய சும்மா உங்கள் மனசில் படுறத டக்குன்னு அடிங்க இந்த மார்க் நான் அடிப்பேன் சார் அங்கே இரநூறுக்கு இரநூறு அப்படிங்கிறத அது தேவை அந்த இரநூறு கொஸ்டினுக்கு நான் சொல்கிறேன் முந்நூறு மார்க் படி சொல்ல இரநூறு கொஸ்டினுக்கு இரநூறுக்கு இரநூறு போட வேணாம் ஓரளவுக்கு என்னால் முடியும் சார் இவ்வளோ தொட முடியும் சார் அப்படின்னு ஒரு மதிப்பை நான் போடுங்க பார்ப்போம் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலில் எந்தளவுக்கு இருக்குன்னு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் அடுத்த லெவில் அடுத்து பார்ப்போம் தேங்க்யூ